நம்ம வீட்டில் பீரோவை எந்த திசையில் வைக்கலாம், அதே நேரம் இரும்பு பீரோ சிறந்ததா இல்லை வந்து மர பீரோ சிறந்ததா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துணி கடையில் கொடுக்குற பையெல்லாம் வாங்கி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருவாங்க. முதல்ல அந்த பீரோவில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் தான் பண்ணுவாங்க, அது மாதிரி அந்த இதுவாக அடுக்கி வச்சுருவாங்க. இந்த காலி நகை பாக்ஸு, காலி பெட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் அதிகமாக இருக்கும். இந்த காலியான பொருட்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவனிங்க. அந்த காலின்னு கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதில் இருக்கக்கூடாது. பொருளை வந்து புது நகை வாங்குறீங்க அப்படின்னும் போது பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணி கொண்டாந்து வைக்கிறீங்கன்னும் போது வைக்கும்போது நீங்கள் வேண்டிக்கணும், என்னென்னைக்கும் இது மாதிரி எனக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கணும், நான் தொடர்ந்து இதை மாதிரி விஷயங்களை நான் வந்து நகைகளை வாங்கி கொண்டே இருக்கணும்னு சொல்லி வேண்டி அதுக்குள்ளே வைக்கணும். அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் பீரோவை எந்த திசையில் வைக்கலாம், அதே நேரம் இரும்பு பீரோ சிறந்ததா இல்லை வந்து மர பீரோ சிறந்ததா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் வைக்கக்கூடிய திசையை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசிப்போம். வைக்கக்கூடிய திசைன்னு சொல்லி பார்க்கும்போது பீரோ தெற்க பார்க்கணும், நம்ம நின்று பீரோவை திறக்கக்கூடியது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ எப்படின்னா, வடக்கு செவுத்தில் சாச்ச மாதிரி பீரோவை வச்சா மட்டும்தான் அது தெற்கு பார்க்கும். நம்ம திறக்கும்போது நம்ம வடக்கை பார்ப்போம், இதுதான் திசை. இந்த திசையில் நம்ம வைக்கும்போது நமக்கு ஐஸ்வர்யம் கூடிக்கொண்டே இருக்கும். சரி, இரும்பு பீரோவில் அதாவது வந்து பணத்தை வைக்கலாமா, நகையை வைக்கலாமா, வெள்ளி பொருட்களை வைக்கலாமானா வைக்கக்கூடாது. காரணம் எதனாலனா, இரும்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றது. இரும்பினுடைய தன்மை எதிர்மறையான சக்திகளை தனக்குள் ஈர்த்து வச்சுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதில் கொண்டு போய் இதை ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை வைக்கும்போது ஒன்று அடமானத்துக்கு போகும், இல்லை திருப்பி பொருளை வாங்க முடியாமல் போகும். பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருந்தால் தானே பீரோவில் வைக்க முடியும், இல்லைனா நம்மளுக்கு வரத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லாமல் இது வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மர பீரோ, இந்த மர பீரோனுடைய தன்மை என்னென்னா, மரம் நற்சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை மரத்துக்கு உண்டு. இது என்ன பண்ணோம்னா, அந்த மர சம்பந்தப்பட்ட அந்த பீரோவில் நம்ம இந்த பொருட்களை வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது கூட சில பொருட்களை கலந்து வைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நற்சக்திகளை ஈர்த்து கொடுத்து எதிர்மறை தன்மையை விலக்கி நமக்கு ஐஸ்வர்யத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ வருமானத்தை அதிகமாகும் போது தான் நம்ம பணத்தை வைக்க முடியும், நகையை வாங்க முடியும், வெள்ளி பொருட்களை வாங்க முடியும். அப்போ வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அதுக்கு உண்டு. அந்த பீரோவில் வச்சு எடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு போய் எந்த காரியத்தை செய்தாலும் விரயமாகாது, அது ரொம்ப முக்கியம். அது விரயமாகாது. இந்த வியாதியால் படுத்து அந்த வியாதிக்கு உண்டான ஒரு செலவுகளை பண்ண வைக்காது, எல்லாமே நற்செலவுகளாக இருக்கும். மண்மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, நகைகள் வாங்கிறது, இப்போ வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு விஷயத்துக்கு அதை மாற்றி அமைச்சு கொடுக்கும். இப்போ என்கிட்ட வந்து இரும்பு பீரோ தான் இருக்குது, நான் வந்து வாங்கலை மர பீரோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்னதாக ஒரு பெட்டியாவது நீங்கள் வாங்கணும். அந்த பெட்டியில் வாங்கி நான் சொல்கிற முறையில் நீங்கள் பண்ணணும். முதல் பீரோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த துணி கடையில் கொடுக்குற பையெல்லாம் வாங்கி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருவாங்க. முதல்ல அந்த பீரோவில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் தான் பண்ணுவாங்க, அது மாதிரி அந்த இதுவை அடுக்கி வச்சுருவாங்க. இந்த காலி நகை பாக்ஸு, காலி பெட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் அதிகமாக இருக்கும். இந்த காலியான பொருட்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவனிங்க. அந்த காலின்னு கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதில் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் துணியெல்லாம் இருக்குன்னா அலங்கோலமாக அந்த பீரோவில் வைக்கக்கூடாது, அதை அழகாக மடித்து பார்க்க பார்வையாக நல்லா அழகாக அதை ஒரு இதுவாக மடிச்சுட்டு உள் லாக்கரில். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் இந்த ரசக்கற்பூரம் போடுவாங்க. எதுக்காகனா, ஒன்று துணி நஞ்சிடக்கூடாது, ரெண்டாவது இந்த பூச்சி பொட்டுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரசக்கற்பூரம் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல, அது ரொம்ப முக்கியமானது. அதை போட்டுட்டு அந்த உள்ள பணம் வைக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும்னா, பட்டு வந்து சிகப்பு கலர் பட்டு இல்லை பச்சை கலர் பட்டு, அந்த கிளாத்தை எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு நகைகளை வந்து அங்கே வைக்கிறீங்கன்னும்போது மெயின் பச்சை கற்பூரம் போடணும். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்தன அத்தர், இந்த சந்தன அத்தருக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சந்தன அத்தர், அதுக்கப்புறம் ஜவ்வாது, இந்த ரெண்டு தைலத்தையும் என்ன பண்ணணும், பஞ்சில் நினச்சி அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும். அதே மாதிரி நகைகளை வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா,
அந்த நகையை கழட்டி நேராக பீரோவில் கொண்டாந்து வைக்கவே கூடாது. போடக்கூடிய கம்பலாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட கழுத்து செயின் ஆரம் நெக்லஸ் எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை அலம்பணும், அதுக்கப்புறம் அதை சுத்தமாக துடைக்கணும், அதுக்கப்புறம்தான் அதை கொண்டாந்து அந்த பாக்ஸ்லேயோ இல்லையோ அந்த பீரோலையோ வைக்கணும். ஏன்னா நம்ம அங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் அங்கே வேர்வை அதே நேரம் நம்ம எந்த இடத்துக்கெல்லாம் போனோமோ அதனுடைய தன்மை எல்லாமே அந்த நகையோடு சேர்ந்து வரும். அப்போ அதை அலம்பாமல் அதை எடுத்து உள்ளே வைக்கும்போது தத்ரம் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன முறையில் இதை பண்ணணும். அதே நேரம் நான் சொன்ன முறையில் பீரோ வைக்கிறீங்க, பொருளை வந்து புது நகை வாங்குறீங்க அப்படின்னும் போது பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணி கொண்டாந்து வைக்கிறீங்கன்னும் போது வைக்கும்போது நீங்கள் வேண்டிக்கணும், என்னென்னைக்கும் இது மாதிரி எனக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கணும், நான் தொடர்ந்து இதை மாதிரி விஷயங்களை நான் வந்து நகைகளை வாங்கி கொண்டே இருக்கணும்னு சொல்லி வேண்டி அதுக்குள்ளே வைக்கணும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதனுடைய தன்மை உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அதே நேரம் சந்தோஷத்தை அதிகரிக்கும். காரணம் எதனால் அப்படின்னா வறுமை இல்லாத இடத்தில் மட்டுமே செல்வம் நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட செல்வத்தை நிலைச்சி இருக்கக்கூடிய தன்மையில் வந்து இந்த முறைகள் செய்யும்போது அந்த இடத்துல பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம்.